பெண்கள் கருவுறுதலை அதிகரிக்க என்ன செய்யணும்? கூகுள்ல அதிகம் தேடப்பட்ட கேள்வி இது. அந்த அடிப்படையில ஆண் பெண் ஆகி இருபாலருக்கும் இருக்கும் இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா பெண்கள் கருவுறுதலை அதிகரிக்க என்னெல்லாம் செய்யணும், ஆண்கள் என்னென்ன உணவுகளை சாப்பிட்டா ஃபர்டிலிட்டி அதிகரிக்கும் பற்றியும் இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறோம். மறக்காம முழுசா பாருங்க, எங்களை சப்ஸ்கிரைபும் செய்யுங்க. இது டிடபிள்யூ தமிழ் வழங்கும் உடலும் உள்ளமும். கருவுறுதல் அதிகரிக்கணும்னா அதை குடிக்கணும், இந்த உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு பொதுவா நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா உண்மையில பெண்கள் கருவுறுதல் அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் பத்தி இங்க பார்க்க போறோம். ஒரு வகையில இதுல சில விஷயங்கள் பெண் ஆண் இரண்டு பேருக்குமே பொருந்தக்கூடியவைதான். முதல்ல ஆணுறை பயன்படுத்தணும். என்னது? காண்டமா? ஆமா, காண்டம் தான். நீங்க கர்ப்பமாக விரும்பல அப்படிங்கிற பட்சத்துல ஆணுறை நிச்சயம் பயன்படுத்தணும். ஏன்னா கிளமிடியா மற்றும் கொனோரியா போன்ற உடலுறவின் போது பரவும் பாலியல் நோய்கள் கருவுறாமைக்கு வழிவகுக்கக்கூடியவை. அதனால எதிர்காலத்துல கருவுறாமை பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஆணுறைகளை பயன்படுத்துவது நல்லது. ரெண்டாவதா, காஃபி, ஆல்கஹால் மற்றும் போதைப் பொருட்களை தவிர்க்கணும். குறிப்பா காஃபில இருக்கிற கெஃபைன் ஃபெலோப்பியன் குழாய்களில் உள்ள தசைகளை சுருங்குவதை தடுக்குது. ஒரு நாளைக்கு 5 கோப்பைகளுக்கு மேல காஃபி குடிச்சா கருச்சிதைவு ஏற்படும்னு ஆய்வுகள் சொல்லுது. மூணாவதா, புகைப்பிடிக்கிறத முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. புகைப்பிடிக்காதவர்களை விட புகைப்பிடிப்பவங்களோட கருத்தரிப்பு வாய்ப்பு 40% குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம புகைப்பிடிக்கிறது கருப்பையோட செயல்பாட்டை பெரிய அளவுல பாதிக்குது. ஆண்களுக்கு விந்தணுக்கள் இயக்கத்திலையும் எண்ணிக்கையிலையும் பாதிப்பை ஏற்படுத்துது. நாலாவதா, ஆரோக்கியமான உடல் எடைய கடைபிடிக்கிறது. உடல் பருமனுக்கும் கருவுறாமைக்கும் உள்ள தொடர்பு ஆய்வு முடிவுகள் சுட்டிக்காட்டுது. அதனால உங்கள் எடைய சரியான நடுவில் வச்சுக்கிறது நல்லது. ஐந்தாவதா, பிளாஸ்டிக். கொஞ்சம் ஆச்சரியமா கூட இருக்கலாம், பிளாஸ்டிக் தவிர்க்க முடியாததாக கூட தோன்றலாம். ஆனா சில ஆராய்ச்சிகள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது நல்லது அப்படின்னு சொல்லுது. இது பத்தி எலிகள் மீதான ஆய்வுல பிளாஸ்டிக்ல இருக்கும் பல்வேறு வகையான ரசாயன கலவைகள் ஈஸ்ட்ரஜன் உற்பத்தியை தடுக்கும் அப்படின்னு காட்டியிருக்கு. அதனால பிளாஸ்டிக்கு மாற்று பொருட்களை பயன்படுத்துவது சிறந்தது. ஆறாவதா, வயது. இது ஒரு முக்கியமான காரணி. பெண் கருவுறுதல் மற்றும் கருமுட்டைகளோட தரம் வயதுக்கேற்ப குறையுது. எனவே வயதை கருத்தில் கொள்வது நல்லது. அதுலேயும் குறிப்பா 35 வயதிற்கு பிறகு கருவுறுதல் தன்மை வேகமா குறையுது. அது ஏன் நம்ம மருத்துவர்கிட்டே கேட்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கரு உருவாவதற்கு ஒரே ஒரு முட்டை தான் தேவை. ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுது 1-2 மில்லியன் ஊசைட் வந்து அந்த ஓவரியில இருக்கும். நாளாக ஆக ஆக குறைந்து அந்த பருவம் அடையும் பொழுது அந்த பெண் குழந்தைக்கு வந்து 3 லட்சம் அந்த மாதிரிதான் வந்து ஊசைட்டுடைய எண்ணிக்கை இருக்கின்றது. ஒரு மாதத்துக்கு ஒரு முட்டை வந்து ஓவுலேஷன் நடந்தாலும் ஒவ்வொரு மாதமும் 1000 முட்டை வரைக்கும் வந்து அது அதோட செயலிழப்பு நடக்கின்றது. அதன் காரணமாக 35 வயசு வரும் பொழுது அந்த கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை குறைகின்றது. அது அந்த நேரத்துல 35-37 வயதுல பார்க்கும்பொழுது அதோட ஏஜ் டு ஓவா என்று ஆகி அதோடைய குவாலிட்டியிலையும் வந்து குறைபாடு ஏற்படுகின்றது. அதன் காரணமாக அந்த கருத்தரித்தலுடைய எண்ணிக்கையும் குறைவு ஏற்படுகிறதுங்கிறத பார்க்கின்றோம். இப்போ வயசுக்கும் கருவுறுதலுக்கும் நேரடி தொடர்பு பற்றி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இனி ஆண்களின் ஃபர்டிலிட்டியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படிங்கறத இங்க பாக்கலாம். ஆண்கள் ஃபர்டிலிட்டியை அதிகரிக்க 3 முக்கிய உணவுகள் உதவுது. அதுல முதல்ல சால்மன் வகை மீன்கள் விந்தணு இயக்கத்தை மேம்படுத்துறதா ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இந்த ஆய்வுல ஒரு பிரிவு ஆண்களுக்கு மீன் எண்ணெய் வழங்கப்பட்டது, மற்றொரு பிரிவுக்கு வழங்கப்படல. இதுல மீன் எண்ணெய் வழங்கப்பட்ட பிரிவினருக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சது தெரிய வந்திருக்கு. இதற்கு அந்த மீன்கள்ல இருக்கிற ஒமேகா-3 அமிலம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த அமிலங்கள் ரத்த ஓட்டத்திற்கு நல்லது, அதனால விரைப்புத்தன்மையும் அதிகரிக்குது. இரண்டாவது, வால்நட்ஸ். இதை அதிகமா எடுத்துக்கொள்வதால ஆண்களுக்கு செக்ஸ் உந்துதல் அதிகமா இருந்ததும் விந்தணுக்களின் இயக்கம் அதிகரிச்சதும் தெரிய வந்துச்சு. ஜிங்க் குறைபாடு காரணமாகத்தான் விந்தணுக்கள் முட்டையை அடைவதற்கு முன்பே அவற்றின் ஆற்றல் தீர்ந்து விடுது. அதனால ஜிங்க் அளவு அதிகரிக்க வால்நட்ஸ் எடுத்துக்கொள்வது ஆண்களின் விந்தணுக்களுக்கு நல்லது. மூணாவதா, தக்காளி. மனிதர்கள் மற்றும் விலங்குகளோட கருவுறுதல்ல தக்காளி நேர்மறையான விளைவுகளை கொண்டிருப்பதா பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருக்கு. அதுக்கு காரணம் தக்காளியில இருக்கும் லைகோபின். இது ஒரு ஆக்சிஜனேற்றி, அதுதான் தக்காளிக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்குது. இந்த லைகோபின் உடல் செல்கள்ல ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுது. ஆனா நேரடியா தக்காளியை அப்படியே சாப்பிடுறதால லைகோபின உடல் எடுத்துக்கிறது இல்ல, மாறா சமைக்கப்பட்ட தக்காளியில இருக்கிற லைகோபின் உடல் எடுத்துக்குது. இதற்காக நடத்தப்பட்ட ஆய்வுல பங்கேற்பாளர்களுக்கு 14 மில்லிகிராம் லைகோபின்களான மாத்திரைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஆய்வுல அவர்களின் விந்தணுக்கள் ஆரோக்கியமாகவும் நல்லா நீந்தக்கூடியதாகவும் இருந்தது தெரிய வந்துச்சு. இந்த உணவு முறைகள் மட்டுமில்லாம வேற என்ன வழிகள் மூலமா ஆண்கள் ஃபர்டிலிட்டியை அதிகரிக்க முடியும்?
இதை பத்தி மருத்துவர்கிட்டயே கேட்கலாம். ஸோ ஆண்களுக்கோடைய ஃபெர்டிலிட்டி என்பது அதிகரிப்பதற்கு பல இயற்கையாகவே சில டிப்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். முக்கியமாக ஆண்கள் உடல் பருமனை வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக எக்ஸசைஸ், ஒரு சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இப்போ அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த உடல் பருமன் அதிகரித்து கொண்டே போகின்றது. அது மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது. முடிந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான வகையில் அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து அமைத்து கொள்ள வேண்டும். கருவுறுதல் அதிகரிக்க இதையெல்லாம் எளிமையா கடைபிடிக்கக்கூடிய வழிகள், ஆனா மருத்துவர் மூலமா தகுந்த ஆலோசனைகளை சரியான நேரத்துல எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறது பல சிக்கல்களுக்கு ஒரே தீர்வா அமையுது, ஆனா கடைபிடிக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.